லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த பார்த்திங்க தான் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நாள் ஆயிடுச்சு. நான் இப்போ காட்டுற அந்த பார்த்திங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்கு. பாருங்கள் இந்த சைடும் விதைச்ச அந்த இடம் எல்லாமே சிறுக்கிற இதெல்லாம் நல்லா ஒரு இடம் போல் கரெக்டாக முளைச்சிருக்கு. பாருங்கள் எல்லாமே சிறுக்கிறது தான். இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பருப்பு கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா நாள் ஆகிடுச்சு, இப்போது ஒரு 6-7 நாள் ஆகிட்டதுனால பறிக்கிற நிலைமையில் இருக்குது. சிரிக்கிற மட்டும் இன்னும் ஒரு வாரம் போனால் பறிக்கலாம். பாருங்கள் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்க கீரை. உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறேன். 6 பாத்தி நம்ம விதைச்சோம் இல்லையா, ஒரு 18 நாளுக்கு முன்னாடி. அந்த கீரையை தான் இப்போ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட கீரை வாங்கிட்டு போய் மார்க்கெட்டில் இவங்க சேல் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கீரையை வந்து இந்த மாதிரி செல் பண்ணுறவங்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம வந்து 10 ரூபீஸ் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு வந்து அட்லீஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதிகமாக இருக்கும். டென்சிட்டி ஆஃப் கீரைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திலையும் ஒரு மாதிரியான கட்டு விழும். பார்த்திங்கன்னா ஒரு பாத்தியில் 20 கட்டு விழும், 25 கட்டு விழும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நம்ம பாத்தி பார்த்திங்கன்னா டென்சிட்டி வந்து அதிகம். ஏன்னா நம்ம வந்து அடி உரம்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம், அதனால் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா குறைஞ்சது 40 பஞ்சாவது வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.